ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கலாவின் கவி. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி செஞ்சு தரது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு உளுந்து, கரும்பு சர்க்கரை, தண்ணி இது மட்டுமே போதுமானது. உங்கள் குழந்தை ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தையாக இருந்தால் கரும்பு சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்தை வந்து ஒரு கையளவு உளுந்து மட்டும் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதுமானதுங்க. அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அதில் வந்து ஊற்றிடணுங்க. உளுந்தை வந்து நல்லா அரைச்சிடுக்கணுங்க. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு உளுந்துக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக உப்பு கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். என்னோட பாப்பாவுக்கு ஒரு வயசுக்கு மேலே ஆனங்காட்டி நான் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை உப்போ எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே காய்ச்சி கொடுங்க. இதையே ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் கிளறாமல் விட்டாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் போக போக கஞ்சி நல்லா திக்காயிட்டே வருங்க. சுற்றியும் பபுள்ஸ் எல்லாம் வரும். அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து கையில் எடுத்து ஊற்ற பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திக்காக காய்ச்சிருக்கேங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களோட எலும்புகள் வலிமையாகுங்க, நல்லா வெயிட் கெயின் ஆயிடுவாங்க, புசு புசுன்னு இருப்பாங்க, அவங்களோட மூளை வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உளுந்தை வந்து அவங்களோட உணவுகளில் சின்ன வயசுலேருந்தே சேர்க்கறது நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது உளுந்தை வந்து அவங்களோட உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.